தம்பி மட்டும் இந்த பொண்ண தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, செம்ம வருத்துங்க. ஏ லவுட் ஸ்பீக்கர் உனக்கு ஓகேதானே? அத்தரிக்கா பச்சா தூக்கிடுறாங்க. சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு விடுதலை போரிலும் மொழி வளர்ச்சியிலும் சமுதாய வளர்ச்சியிலும் எவ்வளவோ பெண்கள் பங்கேற்று இருக்கின்றார்கள். தமிழ் பெண்கள், அவர்களை பற்றிய செய்திகள் சரியாக எடுத்துச் சொல்லப்படவில்லை என்ற ஒரு குறை எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீரமங்கையின் வரலாறு வேலு நாச்சியார். நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமா, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களா. நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டும், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்கள் என்கிறார் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. மிக அருமையாக ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லுமுத்து சேதுபதி அவர்களுக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் ஒரே பெண்மகவாய் பிறக்கின்றார் வேலு நாச்சியார். அவரை ஒரு ஆண் குழந்தை போல வளர்த்தார்களாம். குதிரை ஏற்றம், யானை பழகுவது, பிறகு பால் பயிற்சி, களரி என்ற வித்தை எல்லாவற்றையும் விட 6 மொழிகள் வேலு நாச்சியாருக்கு தெரியுமா? மலையாளம், கன்னடம், தெலுங்கு, உருது, ஆங்கிலம், தமிழ். இந்த 6 மொழியிலும் எழுதவும் பேசவும் வல்லமை பெற்றிருந்தவராக விளங்கினார் வேலு நாச்சியார் என்று பார்க்கிறோம். புதிய பருவம் வந்ததும் படுகநாதரை மனம் செய்து கொள்கின்றார். ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் சிவகங்கை போன்ற பகுதிகளை எல்லாம் முற்றுகையிடுகின்றார்கள் என்று வரலாறு கூறுகிறது அல்லவா? இவர்களுடைய பகுதிக்கும் ஆங்கிலேயர்கள் வருகின்றார்கள். இவருடைய கணவருக்கு ஆங்கிலம் தெரியாது, முத்து படுகநாதருக்கு. அந்த ஆங்கிலேயன் அவன் பாட்டுக்கு ஆங்கிலத்தில் அழைக்கிறான். அவன் நினைத்து கொண்டான், இங்கே யாருக்கு ஆங்கிலம் தெரியும் என்று அவன் அலட்சியமாக பேசினான். உடனே இந்த அம்மையார் அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தார் ஆங்கிலத்தில். அவனிடம் என்ன சொன்னார்? என் கணவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்பது ஒரு குறையல்ல. நீ பிழைக்க வந்தவன், எங்கள் நாட்டை ஆள வந்தவன், நீதான் எங்கள் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் உங்கள் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் உனக்கு பதிலடி கொடுப்பதற்காக நான் கற்றுக்கொண்டேன். அவருக்கு தெரிந்த மொழிகள் அனைத்திலும் ஆங்கிலேயனுக்கு பதில் கொடுக்கவும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆங்கிலேயனும் அசந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேலு நாச்சியாரின் கணவர் மறைந்து விடுகிறார். அவருடைய மகளோடு பகைவர்கள் நாட்டை சூழ்ந்து கொண்ட காரணத்தால் மகள் நாச்சியாரை அழைத்து கொண்டு இவர் ஊரை விட்டு போய் சில காலம் மறைவாக இருக்கின்றார். காட்டு வழியே அவர் மகளோடு சில படைத்தலைவர்களோடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வேலு நாச்சியாரின் வரலாற்றில் 2 பெண்களை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது யாருக்குமே அந்த வரலாறு சொல்லப்படவில்லை. சாதாரண நிலையில் இருக்கின்ற பணிப்பெண்கள், உடையாள் என்று ஆடு மாடு மேய்க்கிற பொண்ணுங்க அவ. அவளுக்கு வந்து இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் காட்டில் பார்த்துட்டு அவள் சோகமாக அமர்ந்தாளாம். என்னம்மா வேணும், என்னுடைய மாடுகளை எல்லாம் கவர்ந்து கொண்டார்கள், ராணி தானேன்னு நினைக்கல. உடனே சென்று மாட்டுக்காரனுக்கு காசெல்லாம் கொடுத்து மாடுகளை மீட்டார். தன்னிடம் இந்த நகைகளையெல்லாம் கொடுத்து நீ போட்டுக்கோ என்று கூறினார். இவ்வளவு எளிவந்த தன்மை என்று கூறுவார்களே, அப்படி உடையாளுக்கு உதவி செய்தார். இப்போ அந்த உடையாள் தான் உதவி செய்கிறா ராணிக்கும் அவருடைய மகளுக்கும். இவர்களுக்கு ஒளிந்து கொள்ள ஒரு இடத்தை தருகின்றால் இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். ஏய் குட்டி, ராணி எங்கே, பார்த்தாயா என்று கேட்டார்கள். ஆமாம் பார்த்தேன் என்றாள். எந்த பக்கம் போனாங்க என்று கேட்டார்கள். எதிர்ப்பக்கத்தை காண்பித்து அந்த பக்கமாக போனாங்க என்று பொய் சொன்னாள். அந்த ராணி எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாள் என்று அவளை அந்த சித்திரவதை செய்தும் அவள் சொல்லவே இல்லை. கடைசியாக அவள் தலையை ஒரு சீவு சீவினார்கள். தலை வேறு உடல் வேறாக விழுந்து விட்டது. இது பின்னால் நம்முடைய வேலு நாச்சியாருக்கு தெரிந்த பொழுது மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகின்றாள். பிறகு என்ன செய்கிறார்கள்? அந்தாண்டு 8 கடந்து விடுகின்றன. சிவகங்கையை விட்டு நீங்கி ஆங்கிலேயரை கண்டாலே நம்முடைய நவாப்புக்கெல்லாம் பிடிக்காது. எனவே இவர் என்ன செய்தார்? அந்த நவாபை சென்று சந்தித்தார். ஹைதர் அலி இவருடைய அந்த செம்மாந்த நடை, உருது மொழியை கேட்டு மயங்கி போய்விட்டான். தென்னகத்திலிருந்து வருகின்ற ஒரு பெண்மணி உருதை இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே, உனக்கு நான் கட்டாயமாக உதவி செய்கிறேன் என்றான். பெரும் படையை அனுப்பினான். ஆங்கிலேயரிடமிருந்து தன்னுடைய கோட்டையை காப்பாற்றினார். இவர் அந்த ஊருக்கு வர்றப்போ என்ன சபதம் எடுத்தார் என்றால், நான் என்று சுதந்திர உணர்வோடு நாடு சுதந்திரம் பெற்று நான் எப்பொழுது சிவகங்கை
ஊருக்குள் வருவேனோ அப்பொழுதுதான் இந்த தாலியை காட்டுவேன்னு தாலியையும் போட்டு கொண்டிருந்தாராம். பிறகு அவர் தன்னுடைய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு போரில் வெற்றியோடு திரும்பி வருகிறார். அந்த உடையாள் வெட்டுண்ட இடத்திற்கு வருகிறார். வந்து அவர் செய்த காரியம் சாமானியமான பெண்கள் செய்ய யோசிப்பார்கள். உடையாள் ஒரு தெய்வ நிலைக்கு உயர்ந்து விட்டால் நமக்காகவும் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் அவள் செய்த தியாகம் மிக பெரியது என்று சொல்லி தன் கழுத்தில் இருக்கின்ற திருமங்கலத்தை அதை நிறையா கோர்த்துருக்கோம் ராணி இல்லையா, அதை அப்படியே எடுத்து உடையாள் கோவிலுக்கு அவர் காணிக்கையாக்கினார் என்று பார்க்கிறோம். இன்றும் அந்த உடையாள் கோவில் வெட்டுண்ட காளியம்மன் என்று மிக அருமையாக விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. இது உடையாள் வரலாறு. வேலுநாச்சியாரிடம் வேலை பார்த்த இன்னொரு பெண்மணி குயிலி. அந்த குயிலி என்ன செய்தாள், இவருடைய மகளை ஆங்கிலேயர் கடத்திய பொழுது அவள் தான் மீட்டாள். அது மட்டுமல்ல, இவருக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்த வேலுநாச்சியாரின் குரு துரோகம் செய்தார். ஒரு கடிதம் எழுதி பகைவனுக்கு அனுப்பிய பொழுது அந்த கடிதத்தை பறிமுதல் செய்து அவனை கொன்றவள் நம்ம குயிலி. மூன்றாவது ஆங்கிலேயரோடு போரிட்ட பொழுது நிறைய ஆயுதங்களை அவர்கள் பெரிய கிடங்கில் வைத்திருந்தார்கள். நாளைக்கு அந்த கிடங்கு பயன்படுத்தப்பட போகிறது, அத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்ற நிலையில் குயிலி என்ன செய்தாள், உடம்பெங்கும் எண்ணெய் பூசிக்கொண்டு நெருப்பு வைத்துக்கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்து விட்டாள் என்று பார்க்கிறோம். இப்படியாக வேலுநாச்சியாரின் வரலாற்றில் அவருக்கு துணை புரிந்த உடையாள் குயிலி போன்ற பாத்திரங்களை கூட நாம் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேலுநாச்சியாரின் புகழுக்கு மணிமகுடம் வைத்தது போல ஒரு பேராசிரியர்னா சஞ்சீவி என்று மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர் சொல்றார், வேலுநாச்சியாரை தென்னகத்தின் ஜான்சி ராணி என்று புகழ்கிறோம், அப்படி புகழக்கூடாது, ஜான்சி ராணியை வடநாட்டு வேலுநாச்சியார் என்று புகழ வேண்டும் என்று ஒரு அறிஞர் கூறுகிறார் என்றார். வேலுநாச்சியாரின் புகழ் நமக்கு புரியும். எனவே இப்படி வீரமிக்க பெண்களை, நன்றி உணர்வு மிக்க பெண்களை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.